வீரமங்கை வேலுநாச்சியாரின் தாய்மொழியான தமிழ்மொழியில் வழக்காடு மொழிக்கான கூட்டம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் தாய்மொழியான தமிழ்மொழியில் வழக்காடு மொழி என்ற தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் விழிப்புணர்வு கூட்டம் பாளை நீதிமன்றம் அருகிலுள்ள ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஏஏஜி மத்திய பிரதேசம் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி வி யோகேஸ்வரன், டெல்லி உயர்நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர், தேசிய மொழிக்கான இயக்கம் தலைவர் அருண் பரத்வாஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கம் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் சிவசூரிய நாராயணன் கூட்டத்தில் விளக்கவுரையாற்றினார். திருநெல்வேலி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாத்திதா இந்து கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் சுந்தரம், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் இறுதியில் திருநெல்வேலி வழக்கறிஞர் குமாரி பாண்டியன் நன்றியுரையாற்றினார். இக்கூட்டத்தில் தேசிய மொழிக்கான இயக்கத்தை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த மாநிலத்தின் தாய்மொழியில் உயர்நீதிமன்றங்களின் வழக்குகள் நடத்தப்பட வேண்டும். வழக்காளிகளுக்கு உயர்நீதிமன்றங்களில் தங்களது வழக்குகள் நடக்கும்போது அவருடைய தாய்மொழியை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக எளிதாக இருக்கும். அந்த உன்னத நோக்கத்தை எடுத்துச் செல்லும் விதமாக இந்தியா முழுமைக்கும் இந்த இயக்கம் தன்னால் முடிந்தவரை அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழியில் உயர்நீதிமன்றங்கள் இயங்க வேண்டும், ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு இதை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த இயக்கம் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் பல நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். செய்தி பேரணி, பொதுமக்கள் விழிப்புணர்வு பேரணி வாய்ப்பிருந்தால் அவரை சந்திங்க. இன்றளவும் அந்த கோரிக்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார், எண்ணற்ற வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறார். இதை போராடி உயர்நீதிமன்றத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் தமிழில் நான் வழக்காடுவேன் என்பதை அனுமதி வாய்ப்பிருக்கிறார். அந்த சட்டப்படியாக இல்லை, நான் இந்த வரை அந்த கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக நான் சொல்றது தனிமனித உரிமையை தாண்டி, இரண்டாவது நான் சொல்றது என்னன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கான பேசு வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.